ஹலோ, ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும். அடுத்தது நாங்கள் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன். டூ ஹவர்ஸில் வந்துடுறேன். ஆ, வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. பேஷண்ட் நேம் லில்லி, வாங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க? துபாயில இருக்காங்க. சாம்பிள்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்ல. யூஸ்வலி 10% தான் மதரோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகும். பேட் லக், நமக்கு அமையலை. இம்மிடியேட்டாக நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரி தான், பட் நம்ம டீம் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சாரி, என்ன சொன்னீங்க? எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சர்ஜரி பண்ணால் எல்லாம் சரியாயிடுமா டாக்டர்? ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் பண்ணித்தானே ஆகணும். சரி, ஆரம்பிச்சிடலாம், சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். உங்க ஹஸ்பண்ட இம்மீடியட்டா சென்னைக்கு வர சொல்லுங்க. அவங்க துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஒர்க் விசா முடிச்சு பிஆர்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சாம்பிள் செட் ஆகலை. உங்கள் ஹஸ்பண்டால் மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். அவர் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் பண்ணவே முடியாது. எவ்வளவு சீக்கிரம் அவரை வர சொல்ல முடியுமோ வர சொல்லுங்க, இல்லைன்னா குழந்தையோட உயிருக்கே ஆபத்து. டாக்டர் என்ன சொன்னாங்க? பாசிட்டிவ் தான் சொன்னார். இந்த மருந்து 1 ஹவருக்கு ஒரு தடவை கொடுத்துருங்க. சரிங்க, பாய் பேபிமா.
நான் தான் எழுதியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். இதை பாரு, இந்த கம்போசிஷனை பாரு. இந்த மெடிசன்ஸ் எல்லாம் எப்பவுமே பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே நீ இந்த மெடிசன்ஸ் எடுத்திருந்தாலும் அன்னைக்கே அபார்ட் ஆயிருக்கும். உங்ககிட்டலாம் குழந்தை வளருத பார்த்தா குரங்கு கையில கொடுக்கற பூ மாலை மாதிரி இருக்கு. கருமம், என்னதான் வேணும் உனக்கு? குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு? அவங்கிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி காசு புடுங்கிறதுக்கா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இல்ல மேம். அப்படி தேடி போய் நின்னாலும் உன்னையும் உன் குழந்தையும் அவ என்ன ராணி மாதிரியா பாத்துக்க போறான்? பேர் என்ன? ராணி. குழந்தை பேர் என்ன? லிலி. உங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அட்வைஸும் பண்ணி உருப்படுறதுக்கான வழியை காட்டினா என்ன தைரியத்தில் நீ திருப்பி போய் அதையே பண்ண? டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கா? காசு தேவைப்பட்டுச்சு பண்ண. கடைசி ஒரு நாள். ஒரு நாள் தான் பண்ணன்ற? எவன் மூலமா வந்தான்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதானே? என்ன ஒருத்த மட்டும் இல்லையா? கருமம், என்னதான் பண்ணலான் இருக்க? எனக்கு ஒருத்தர் மேல் டவுட் இருக்கு. ஆனா எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியல. ஒரு மயிர் இருந்தா போதும்.